மகேஷ், மகேஷ், டே, என்னடா இது? டே, என்னடா? என்ன சுதா, நீயே வந்துட்ட? என்ன மேடம், எதுக்கு மகேஷ? சுதா, நான் பூர்ணாவதான் அரெஸ்ட் பண்ண அனுப்புனேன். அவ எஸ்கேப் ஆயிட்டா? அதான் இவரை தூக்கணும். இப்ப தன்னால வெளியில வருவாள்ல. அன்னைக்கு அந்த பூர்ணா ஸ்டேஷனுக்கு வந்து எவ்வளவு வாய்ஸ் விடல் அடிச்சா, இன்னைக்கு அரெஸ்ட் என்னதும் பின்வாசல் வழியா ஓடிட்டா. அவ அம்மா பெரிய வக்கீலா இருந்தா, அவ என்ன வேணாலும் செய்வாளா? அதான் எல்லாத்தையும் சட்டப்படி செஞ்ச. அவளை அரெஸ்ட் பண்ண வரோன்னு தெரிஞ்சுதான் சுதா அவ ஓடி இருக்கா. பாத்துக்கங்கம்மா, இவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு. பூர்ணா மேல விரோதம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப அரெஸ்ட் வாரண்ட வாங்கி அவளை பயந்து ஓட வச்சிருக்கீங்க. பத்தாக்குறைக்கு என்னைய தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க. இதுதானே அவங்க ஆசை லட்சியம் எல்லாம்? இவங்களை தானே நான் நம்பணும்? சொல்லுங்கம்மா, நம்பிடுறேன். அப்படி இல்ல மகேஷ். என்ன சொல்ற? பூர்ணா மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தனா? பின்ன நீங்க கொடுக்காம வேற யாருங்க கொடுத்தது? எல்லாம் உங்களாலதான் வந்தது. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்குங்க. நீங்க பூர்ணா மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்காம இங்க இருந்து நான் ஒரு அடி கூட நகர மாட்டேன். நீயும் உங்க கூட சேர்ந்துட்டல. முட்டாளியே நம்பர் ஒன் முட்டாள்ரா நீ. என்ன நடக்குதுன்னு தெரியாம பேசுற. ரவி இருங்க. ரவி, நடந்தது எதுவுமே அவருக்கு தெரியாது. நான் சொல்றேன், இங்க பாருங்க மகேஷ், உங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் இவங்க யாருமே இல்ல. ஏன் பூர்ணா மேலயும் இவங்க கம்ப்ளைண்டே கொடுக்கல? குழந்தை கடத்தின விஷயமா முதல்ல மாட்டினது அந்த பாஸ்கர் தான். தம்பி நீங்க போலாம். என்னது போகவா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? வீட்டுல வச்ச அந்த எஸ்ஐ கிட்ட நான் சொன்னேன் என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு. அப்ப கேக்கல, இப்ப இவங்க சொன்ன உடனே போங்க சொல்றீங்க. டேய் மகேஷ், என்னடா பேசுற? அவங்க தான் போன் சொல்றாங்கல்ல. யாரும் என்கிட்ட பேச வேண்டாம், நானும் பேச தயாரா இல்ல. நீங்க சொன்னா வெளில போகணுமா? இருக்கட்டும், பூர்ணா வரணும் தானே என்ன உள்ளத்துக்கு வச்சீங்க? அவ வரட்டும், அவ கூட என் அத்தையும் வருவாங்க. அப்ப உங்க சட்டத்தை பேசுங்க, அவங்களும் பேசுவாங்க. டேய் மகேஷ், ஏண்டா பிடிவாதம் பிடிக்கிற? மா போதுமா, போதும். ஹாஸ்பிடல் நல்லவங்க மாதிரி பேசுனா எல்லாம் சரியா போயிடுமா? இப்ப புதுசா பாஸ்கர் கதையா? பூர்ணா வருவாள்ல, அவகிட்டே நான் பேசிக்கிறேன். அவ வராம இங்கிருந்து நான் நகர மாட்டேன், இங்க தான் இருப்பேன். நீங்க போங்க. இப்போ ஈசிஆர்ல இருக்கிற ஜெயா ரெசிடென்ஸ்ல தங்கியிருக்க, ஒன்னும் பிரச்சனை எதுவும் இல்ல. ஏமா நீ சேஃபா இருக்கியா? ஆனா மகேஷ் தம்பிய போலீஸ் கூட்டிட்டு போயிடுச்சுமா? என்ன சொல்றீங்க அங்கிள்? மகேஷ் எதுக்கு அவங்க கூட்டிட்டு போனோம்? அம்மா இதெல்லாம் போலீஸ் வழக்கமா செய்யறதாமா, நீங்க எதுக்கும் பதறாதீங்க. என்ன சொல்றீங்க அங்கிள்? மகேஷ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும் போது நான் எப்படி இங்க இருக்க முடியும்? நான் இப்பவே கிளம்புறேன். இல்ல இல்லம்மா, அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. மகேஷ் பிடிச்சா நீங்க ஸ்டேஷனுக்கு வருவீங்கன்னு அவங்க பிளானே. அதை மட்டும் செஞ்சிடாதீங்க, நிதானமா இருங்க. மகேஷ் உள்ள இருக்கும்போது நான் எப்படி இங்க இருக்க முடியும் சுவாதி? போலீஸ் என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் கிளம்புறேன். ஏ பூர்ணா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. இப்ப நீ வெளியில போனா உன்னை உள்ள தூக்கி வச்சிருவாங்க. ஒன்னே ஒன்னு மட்டும் யோசி, உன் மேலதான் அரசு வரன் வாங்கி வச்சிருக்காங்க, மகேஷ் மேல கிடையாது. துளசி அங்கிளும் அதாண்டி சொன்னாரு. அதே தானே பூர்ணா நானும் சொல்றேன். அவர் இப்ப என்ன சொன்னாரு? நான் விசாரிச்சு சொல்ற வரைக்கும் வெளியிலயே போக வேண்டாம்னு சொன்னாரு. ஆமா பூர்ணா, போலீஸ் உன்னை உள்ள தூக்கி வச்சே அவனும் தான் இதெல்லாம் பண்ணுது. அழாதீங்க அம்மா. அம்மா அம்மா ப்ளீஸ், அப்பா பாத்துட்டு போறாரு. அம்மா, மகேஷ் அண்ணன் மட்டும் பூர்ணா கூட அந்த வீட்டுல இருக்கான்ல? நேரா இங்க இருந்து கிளம்பி போய் அவனை நாலு கேள்வி நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி கேட்டாதான் அறிவு வரும். அம்மா மா 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 என்னாச்சு? ஏன் அழறீங்க? என்னன்னு சொல்லுமா? அண்ணா என்னாச்சுன்னு நீயாவது சொல்லு. என்ன மறுபடியும் மகேஷ் ஏதாவது பிரச்சனை பண்ணானா சொல்லுண்ண. அண்ணே நீங்களாவது சொல்லுங்களேன். இல்ல காவியா, மகேஷ் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். என்னது அண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானா? கொஞ்சம் அமைதியா பேசு. மெதுவா, இப்பதான் அவர் ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்காரு. இது சுதா அவரால் தாங்க முடியாது. நானே அவர்கிட்ட இதை பத்தி சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். சரிம்மா, இப்ப அண்ணா எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான்?
எல்லாம் தலையெழுத்து. சாரி மதன். அக்கா என்னக்கா இது, என்கிட்ட போய் சாரி எல்லாம் கேக்குறீங்க? இல்ல, 1000 இருந்தாலும் பூர்ணா உன் அக்கா தானே. அப்ப நீங்க எனக்கு யாரு? பூர்ணா வேணா என் கூட பிறந்த அக்காவா இருக்கலாம், ஆனா உங்களதான் என் மானசீகமா அக்காவா நினைக்கிறேன். பிரபாகரன், மேடம் இந்த லாட்ஜ்ல இருக்கிறதா தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் உள்ள போனா உடனே புடிச்சிடலாம். வாங்க மேடம், வாங்க. ஏண்டி, நம்ம என்ன பிரச்சனையில வந்து இங்க தங்கிருக்கோம்? நீ ஜாலியா ஹனிமூன் வந்த மாதிரி டிவி போட்டு பாத்துட்டு இருக்கியா? மனசுல இருக்க பயத்தை மறைக்க தான் டிவி பாத்துட்டு இருக்கேன் பூர்ணா. நான் கண்டிப்பா வண்டியோட தான் வருவேன். என்ன சேவியோ ஏது சேவியோ எனக்கு தெரியாது, விடியறதுக்குள்ளார அவங்களை புடிச்சாவிடும்.